கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் என்னால் முடியலன்னா இன்னும் கேட்டால் அடகுமா இது ரொம்ப அழகான கேள்வி இந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு இந்த மூணு வருஷமாக இந்த கேள்வி என் மண்டையில் இருந்து நேர்ந்தது இந்த கேள்வி என்கிட்ட சும்மா வந்து போய் இல்லை ஒரு மூணு வருஷம் என்கிட்ட அந்த இருந்த கேள்வி இந்த கேள்வி என்னால் முடியலன்னா அது இறைவனாலும் முடியுமா இது ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எல்லோருமே அதெல்லாம் பண்ணிக்கிறீங்க கோயில் கட்டி பிரார்த்தனை பண்ணுறது எதனால் இல்லை என்னால் முடியலன்னா நான் என்ன பண்ணுறேன் எனக்கு ஒரு பிரச்சனை முடியலன்னா என்ன சொல்கிறேன் ஒரு தலைவலி என்ன அவரை கக்கா வர வரமாட்டேன் என்னத்தா இறைவா தானே எல்லாம் சந்திச்சிக்கிறிங்க தானே இல்லைன்னு சொல்லுவீங்களா இது கேள்வி ரொம்ப அழகாக இருந்து உங்களுக்கு வந்திருக்கலாம் வராமல் இருக்கலாம் என்கிட்ட மூணு வருஷமாக வந்துட்டு உதப்பட்டு மெதிப்பட்டு அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு துக்கப்பட்டு ஓடிச்சு ஆனால் மூணு வருஷம் ஆச்சு அந்த கேள்வியை என்னை விட்டு வெளியே போகிறதுக்கு பெரிய தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களால் முடியாது அப்படின்னா முடியக்கூடியதை தான் கடவுள் உங்களுக்கு தரான் ஃபஸ்ட்டு பிரச்சனை அப்படின்னோடனே உங்களால் முடியக்கூடிய பிரச்சனையை தான் தரான் டைம் ஃப்ரேம் தான் மேட்ரு தான் டைம் ஃப்ரேம் தான் சில சில நில சில காலப்பொழுதுகள் நீங்கள் என்ன தான் முன்னே ஆகணும் அந்த வேதனையை அந்த கஷ்டத்தை அந்த துன்பத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் இது புரிஞ்சிச்சேன்னா உன்னால் முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன் இறைவன் அப்படி தான் அந்த வினாடி நீ துக்கப்பட்டு ஆகணும் முள்ளு குத்தொன்னே வலிக்கும் இறைவான் நீ சொல்லுவ நீ சொல்கிறதுனால அந்த முள்ளு வலி போயிடாது இறைவான் சொன்ன உடனே போவாது நீ ஆறுதல் தேடிக்கலாம் உனக்கு ஒரு பெரிய ஆறுதல் யார் அப்படின்னா இறைவன் உன்னால் முடியும்னு இறைவன் சொல்கிறான் நீ தான் அதை முல்லை எடுத்துருவே நீ தான் என் டாக்டர் அண்டை போவே நீ தான் மருந்து போடுவே நீ தான் சரியாகவும் ஆக்கிப்ப நீ தான் இறைவனுக்கு நன்றியும் சொல்லிப்ப எல்லாமே செஞ்சது யார் தான் துக்கப்பட்டு போய் கடவுள்கிட்ட வேண்டதும் நீ தான் அந்த துக்கத்தை சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சி செஞ்சதும் நீ தான் சரியானதும் உன்னால் தான் முதல்ல வேணுனே நன்றி சொல்கிறதும் நீ தான் சில பேர் நன்றி சொல்ல மாட்டான் வந்துடுவான் எந்திர ஒரு ஸ்டேஜில் வர்றதுலன்னா ஆகிடுவோம் கடவுளை வந்துடுவான் நீங்கள் முழுசுமா கடவுள் நூறு சதவீதம் நீங்கள் கடவுளை கூடவே இருந்து நான் அதெல்லாம் பண்ணி பார்த்துக்கிறேன் கடவுளை கூடவே நீங்கள் இருந்துன்னு கடவுள் நடப்புலேயே வாழ்ந்துன்னு உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் வந்தானா கடவுள் தீக்கலை நீங்களே தீக்கிற தகுதியை வளர்த்துக்கிறீங்க அப்போ உங்களால் முடியாதுன்னு நீங்கள் முடியவே முடியாது அப்படியெல்லாம் கடவுள் செய்யவே இல்லை உங்களால் முடியாது ஆனால் இன்னொருத்தரை வச்சு உங்களால் அதை செய்ய முடியும் நான் தான் செய்யணுன்றது தான் திமிர தவிர அதர்வைஸ் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இங்கே இருக்குது எல்லாத்துக்கும் டெக்னிக்கலி குவாலிஃபைடுக்கிறான் எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஒரு மலட்ட தலைமை வாழ்ந்த ஒரு நான் என்னால் முடியாது கடவுள்கிட்ட போய் வேண்ட கடவுளே எனக்கு ஒரு பொல்லை கொடுக்கும் உன்னால் முடியாது தான் அது நீ இன்னும் டக்குரைச்சாலும் உன்னால் முடியாது ஒத்துக்கணும் பிரச்சனை என்ன அண்ணா உன்னால் முடியாதுன்னு உன்னால் ஒத்துக்க முடியல இவ்வளோ தான் பிரச்சனை இதை வந்து கடவுளால் முடியுமான்லாம் கடவுளால்லாம் முடியாது உன்னால் முடியாதுன்னு நீ தெரிஞ்சுக்கினே முடியாது ஒன்றும் இல்லைவே இல்லை எல்லாமே முடியும் என்னால் இந்த கேமராவை வைத்துன்னு உட்காந்து பேசினுக்க முடியாது அதுக்கு ஒரு ஆளை வச்சா ஆகணும் நான் என்ன பண்ணி அவண்ணா நானே போய் இப்படியெல்லாம் செக் பண்ண நானே அட்ஜஸ்ட் பண்ணினேன் சவுண்டு கேட்குதான் அங்கே போய் இங்கே பேசிட்டு அங்கே போய் பார்க்க முடியும் என்ன தான் முடியும் அவண்ணா நீங்கள் சில விஷயத்தெல்லாம் ஒத்துக்கிறீங்க சில விஷயத்தெல்லாம் ஒத்துக்கல தான் உங்கள் பிரச்சனை பிரச்சனை எங்கடாண்ணா சில விஷயத்தை என்னால் முடியும்னு ஒத்துக்கிறீங்க சில விஷயத்தை உங்களால் முடியாதுன்னு ஒத்துறீங்க சாதாரணமாக ஒத்துக்கிறீங்க ஒரு பத்து ஏக்கர் பொன்னாட்டிக்கு எழுதி வைப்பீங்க எழுதி வைப்பீங்க ஆனால் எவனால் ஃபோன் பார்த்து பார்த்துன்னு முடியும் அது மட்டும் கேட்பீங்க ஏண்டி இன்னொருத்தர் யாரோ ஃபோன் பண்ணுறான்னு கேட்குறீங்களே ஒரு பத்து ஏக்கர் எழுதி வைங்களேன் வாங்கி கொடுங்களேன் முடியாது தானே அப்போது நீங்கள் தீர்மானத்துக்கு வந்துடுறீங்க இது முடியும் இது முடியாது இப்போ கேள்வின்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி இது என்னால் முடியாதது இறைவனத்தில் கேட்டு இறைவன் சொல்லிட்டான் உன்னால் முடியாது குதிரை கூட ஓட குதிரை கூட ஓடிப்பா முடியா உடனே கடவுள்கிட்ட வேண்டாம் கடவுளே இந்த குதிரை விட நான் வேகமாக ஓடணும் வேண்டு என் வேணா குதிரையோட வேகமாக ஓடணும் வேண்டிக்கிட்டேண்ணா எங்கன்னா கேள்விப்பட்டீங்களா கடவுளே நான் பொங்கல் வைக்கிறேன் கடை வெட்டி குதிரை விட வேகமாக ஓடணும் இல்லை குருக்குள்ள மாதிரி என்ன கேட்டுக்கிறாங்களா ஏன் வேணுல உங்கள யாருன்னா வேண்டிக்கிறீங்களா அதுமாரி குதிரை விட வேகமாக ஒன்று கடவுளே வேணீங்களா ஏன் வேண யார குதிரை மலை ஏறி ஓட முடியுமா வேணீங்களா குதிரை மலை ஏறிட்டிங்களா கடவுளில் வேணாண்ணா குதிரை மலை ஏற்றானா குதிரை விட என்னால் வேகமாக ஓட முடியாது ஆனால் குதிரை மலை ஏறிக்க முடியும் என்ன பண்ணலாம் நான் எனக்கு என்ன குத்துக்குறேன் கடவுள் இன்னொன்று கூட போட்டி போட முடியாது ஆனால் நான் என்ன பண்ண முடியும் என்ஜாய் பண்ணிக்க முடியும் நல்லா புரியுதா என்ன இடம் மூணு வருஷத்துக்கு அப்புறமா இந்த பேசுகிறேன் நான் தொண்ணூற்றி ஆறு அது வருஷம் கரெக்டாக தெரியாது எனக்கு ஆனால் ஒரு மூணு வருஷமாக இந்த கேள்வி இருந்து அந்த கேள்வியிலிருந்து தூக்கி விசிறுச்சிட்டேன் கடவுள் எல்லாம் என்னால் முடியாதுன்னு எனக்கு உணர்த்துறேன் அவ்வளோதான் என்ன உணர்த்துறேன் கடவுள் எனக்கு மரணம் வரும்போது உன்னால சாவாமலாம் இருக்க முடியாது நான் எழுந்திருவேன் அப்படின்லாம் நீ நினைக்காத அப்படி இருந்துட்டு என்ன பேண்டுக்குன்னு பீ மேலே பத்து நிற்பேன் மரியாதையாக வெல்கம் பண்ணிக்கணும் ஒரு எழுபது வயசு எண்பது ஆச்சு ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா சந்தோஷமாக வெல்கம் அப்படின்னு என்ன பண்ணு டாட்டா கம்ஸ்டியாக போயிடணும் அதுக்கு வந்து போயிட்டு ஐசியூவில் போய் பத்துருந்து சரியாகி வந்துட்டேன்னு வச்சுக்கோ ஸ்டெட்டுக்கிட்டு வச்சுக்கின்னு ஒத்தவன் கதை கந்தல் அழாம பீ வார முடியாமல் திட்டுவாங்க மரும எட்டி வெதிப்பா மரும புள்ள வந்து எழுதிக்கும் பேரை மூக்கு பிடிச்சின்னு வருவான் இந்த கேவி எப்போ சாவும் இந்த கிழமை எப்போ சாவானுவாங்க அதோட கொடுமை இல்லை இல்லை அதோட ஒரு கொடுமை இவனுக்கு புரியவே மாட்டேன் உன்னால் முடியாதுன்னு ஒத்துக்கே மாட்டேன்றீங்க தான் உன் பிரச்சனையே நான் தான் கணக்கு அப்போ தான் மூணு வயசு கடந்த முடிவு பண்ணேன் கேடவில்லி என்னால் ஒரு மயிரும் முடியாது உண்மை நீங்கள் பண்ணு மயிருன்னு சொல்கிறதை போறீங்க ஒரு கூட என்னால் பண்ண முடியாது என்னால் சத்தியம் கூட என்ன பண்ண முடியாது என்னால் என்னால் எதுவுமே முடியாது சந்தோஷமாக இருக்க முடியும் என்னால் தான் முடியாது ஒரு கூட பிடுங்க முடியாது ஒரு மயிலை உருவாக்கவும் முடியாது ஆனால் என்ன முடியும் என்ன இல்லை இது முடியும் இது முடியாதுன்னு சொல்லுவீங்க முடியாதுன்னா நீங்கள் பாவம் நீங்கள் இன்னும் ஆன்மீகத்தையும் ஃபிட்டு இல்லை ஆன்மீகன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஆன்மீகன்னா என்னங்க இதுதான் ஆன்மீக இன்னும் ரொம்ப போயிடுச்சுன்னா ஆன்மீகன்னா என்ன அருணாச்சலா 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 அருணாச்சலம்னா நான் எங்கனே போய்ட்டு போகிறீங்க எங்கே அருணை என்ன வலித்து சலம்னா தண்ணி வழியும் சலமே வழியும் சலமே அருணாசலா 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 அருணாசலம் போது உங்கள் கண்கள் ஈரமாகணும் அருணாசலா தான் ஆன்மீகன்னா கொண்டாட்டமாக இருக்குது ஆன்மீகம்னால் நன்றியோடு இருக்குது ஆன்மீகம்னா கடவுள் என்ன செய்வான் செஞ்சுக்கிறான்னா உன்னால் ஒரு ஆணி கூட என்ன பண்ண முடியாது பெரிய புனிங்கெல்லாம் நீ நினச்சி பாவம் நான் என்ன சொன்னேன் அவனை அவமான பத்துக்கன்ட்டு நான் அப்படிலாம் நினப்பறானு வச்சிங்களேன் எவனாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க பத்து ஏக்கர் வாங்கி தர முடியாது ஃபோன் பண்ண மாட்டேன் பண்ணக்கூடாதுட கேளு கப்பு சுப்புன்னு ஆகிடுவான் ஃபோன் என் கேளுக்கு வந்து நான் பண்ணக்கூடாது இல்லை பத்து ஏக்கர் வாங்கி கொடுறேன் முடியும் இதெல்லாம் முடியாத அதெல்லாம் பேசுவார் அவர் மானி தேனி மரகதமி உன்னிலும் சிறப்பான ஒருவர்த்தி இல்லை பொய் சிறப்பானவெல்லாம் இருந்தாக்க நீ பேசவே வேலை நடக்கணும்ல அங்கே கொஞ்சமட்ட ஆமாம் அவள் அக்கல் தூக்கணும் அசிங்கன்னு சொல்லுவேன் தூக்குடினா பார்த்துன்னு இப்ப கொண்டாடின்ல இருப்ப புரியுதா வார்த்தை மேட்டுறல அங்கே அன்பு மலர்ந்துச்சான வார்த்தையாக மேட்றாங்க முடியாது அப்போ கடவுள்கிட்ட போய் இறைவோம் எனக்கு கதை குடியுது குடுனே கேட்காத இங்கே எப்படிலாம் எடுத்துக்க முடியும்னு விஷயம் என்ன பண்ணுவேன் சூடாக காஃபி குடிக்கணும் நீ சூடா காஃபி குடியணும் கப்பு அதில் காதுன்னு ஒன்று வச்சுக்கிறானா எந்த மயிறுக்கு வச்சுக்கிறான் சூடாக ஒன்றால் பிடிக்க முடியாது அது தானே வச்சுக்கிறாங்க காதுன்னு வச்சுக்கிறான் அந்த காது பேர் கடவுளை புரிஞ்சுக்கணா என்னான்ட்டே சூடாக நல்ல கப்பை பிடிக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணிக்கிறான் காது அதான் அப்போ காது வச்சு பிடிச்சா ஆமா புரிஞ்சிக்கோ என்ன பண்ணு புரிஞ்சுக்கோ குக்கர்லேருந்து மெட்டல்லு ஏன் மாற்றி வச்சுக்கிறான் சூடு தாங்க முடியாது உன்னால் மு எதெல்லாம் முடியாதுன்னு யோசித்துப்பார் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று இருக்குது அப்போ நீ கப்பை பிச்சு காது காதை பிச்சு ஆனால் கப்பு பிச்சிக்கிறேன்றிய காது வழியாக தான் கப்பை பிச்சிக்கிற நேராக கப்பு பிச்சவ உன் என்ன போட்டுருவேன் அப்போ எதை தான் புடணும் நீ அதை காது வச்சு தான் பிடிணும் ராஜா காது கேட்காது அப்போ புரிஞ்சு வச்சிக்கணும் முடியாது கடவுளே முடியாது என்ன என்னால் நிறைய விஷயம் செய்ய என்ன பண்ணணும் நான் அது எதுக்கு ஆளை பிடிக்கணும் அவ்வளோதான் அது எதுக்கு என்ன பண்ண நான் ஊட்டு விட்டு எல்லாத்தையும் நானே பண்ணுறேன் பண்ணேண்ணா சொல்ல அப்போ கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கக்கூடாது என்னால் இது முடியாது கடவுள் அவனுக்கு தெரியும் நல்லா அவங்க எதுவும் முடியாது மத்தானா பண்ணி அனுப்பிச்சிக்கிறேன் டீ வந்து அடங்க முடியுமா ஒன்றால் முடியாது பசி வந்தால் சாயந்த சாப்பிட முடியுமா முடியாது முடியுமா முடியாது காமம் வந்து அடக்க முடியுமா முடியாது அடக்குன்னா அது காமமே கிடையாது உன்னால் என்ன பண்ண முடியாது ஆமாம் கடவுள்கிட்ட போய் நின்று பாரு எல்லாத்துக்கும் கடவுளே கக்கா வருது என்ன பண்ணுறது என்னால் அடக்க முடியல என்ன என்ன பண்ணுவார் கடவுளை அடக்குவார கார்க்கு போட்டு என்ன நடக்குன்னு சிவி ஒரு குச்சி ஒன்று சீவி இருந்தால் சொருகிக்கோ ஆப்பச்சி செருவு என்ன இதெல்லாம் என் மூணு வருஷமாக போராட்டணும் போராட்டம் இதெல்லாம் நீ நினச்சிக்காதீங்க சாதாரண கேள்வின்னு நினச்சிக்க போகிறீங்க அப்போ கடவுள்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது நான் கடவுள் எப்படிதான் தான் செஞ்சுக்கிறாரு என்ன எல்லாம் முடிந்த மாதிரியே செஞ்சுக்கிறாரு பழுக்க காசுன்னு இரும்பு ஏற்றுறேன் பார்க்கலாம் கையில் கை இருக்காது உனக்கு இரும்பு இருக்காதா நீ இருக்காது வட்டியா ஆனால் உனக்கு என்ன தெரியும் இடிக்கி வச்சு எடுக்க தெரியும் அப்படித்தானே நண்டு கால் இப்படி இருக்கும் கூறு கூற ஒருத்தர் குத்தி வெளியே வந்துடுச்சான் ஆனால் அது சாப்பிட்றதுக்கு தகுதி யாருக்கிட்டிருக்கு அப்படியே சாப்பிட்டேன் கடை கண்ணு முறுக்கு மாதிரியே முடியா அதுக்கு டூல்லாம் வர வச்சுக்கிறோம் அமைக்கி நசுக்கி எடுத்துக்கிறதுக்கெல்லாம் புரியவே மாட்டேன் ஆணுவோம் கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறது என்ன தான் திமுரு உனக்கு வேணா எடுத்துக்கிடான்றேன் எப்படி காது வச்சு எடுத்துப்பியோ எது உனக்கு பொருளை வச்சு எடுத்துப்பியோ எப்படி உனக்கு ஒரு டூல் தேவைப்படுதோ அப்படி தான் இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு டூல் தான் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான் உன்னால் முடியும் அதுவும் உன்னால் முடியாது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டியானா நான் அதுதான் உன் துக்கத்தை வித்துட்ணுமா நீ உன் சோகமாக ஆகிடணுமா நீ துன்பம் பண்ணணுமா ஒரே கேள்வி தான் கடவுளே எனக்கு அதை கொடுன்னு கேளு போதும் உன் வாழ்க்கை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நான் முடிவுக்கு வந்துட்டேன் நான் கேட்கறது யார யார கொடுத்ததுக்கே நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில உங்களை இவ்வளோ செயலாக செஞ்சுட்டு இருக்கிறேன் இல்லை என்ன பண்ணவே இல்லை இதை வச்சுன்னா நினைல கடவுள் எனக்கு உணர்த்திருந்தெல்லாம் இருந்தெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நாளை என்ன முடியுமோ அதை என்ன பண்ணேன் முடியாத ஊற்றுன்றான் முடியாத என்ன பண்ணேன் ஊற்றுன்றான் எப்பண்ணா நீ போராடிக்கிறியா கடவுளே எனக்கு இந்த மாதிரி வெளியே தொங்கி நினைக்குது அது உள்ளே போயிடணும் யாருன்னா ஒருத்தர் எனக்கு உள்ளே விட்ணும் புள்ள பெற்றுக்கணும்னு மீசை முறைக்குன்னு கேட்டுக்கிட்டே நீ கேட்டியா எப்பண்ணா கடவுளே நான் ஒரு புள்ள பெற்றுக்கணும் எனக்கு இந்த வாணா தொங்கின்னு சும்மா தேவை தேவையில்லாமல் ஆடுன்னுக்குது அது வா உள்ளே போயிட்டோம் திருப்பி வேறு ஏன்னா ஒரு ஆம்லன் பண்ணிட்டான் ஃபக் பண்ணிட்டோம் நான் கர்ப்பம் மொழ பற்றி கேட்டேன் நீ கேட்கல கேட்க வேண்டிய தானே நான் எதேதோ பார்த்து பொறாம பாட்டிய இல்லை உன் பொண்டாட்டி பார்த்துலாம் பொறாம பாட்டிய பொண்டாட்டி மாதிரி என்னையும் அழகாகிட்டு முடியெல்லாம் கொட்டிட்டோம் கீழே எனக்கு வேற விட்டுரு என் பொண்டாட்டிக்கு அதை கொடுத்துருங்க சொன்னியா ஏன் கேட்கல உனக்கு புரியுது என்னட்டே இப்படி ஆவியாதுன்ட்டு புரியுதா இல்லையா அதனால் என்ன பண்ணல நீ கேட்கல குதிரை குதிரை மாதிரி வாணுன்னு கேட்கல ஆம்பளை பொந்த நீ பொம்பளை ஆகணும்னு கேட்கல அப்படியா இதெல்லாம் கேட்கல இதெல்லாம் கேட்க தானே உங்களுக்கு சொல்லி தரல ஏன்னா பிரச்சனை என்ன பண்ணேன் கோயிலுக்கு போய் மூணு சுற்று சுற்று முப்பது சுற்று சுற்று ஒம்பது இப்படி சுற்று இல்லை ஏழு இப்படி சுற்று ரெண்டு இப்படி சுற்று புண்டலி காசை மந்திரம் மொத்தம் சொல்லி கொலி என்ன சொல்ல ஆமாம் ஓம் என்னது சுக்ராயணனு கதையெல்லாம் சொல்ல ஆதித்யச சோமாய மங்களாய புதாயச குது சுக்ர சனி பய ராகுவே கேதுவே ஆடங் ஒக்கால என்ன பிரச்சனை இதுக்கு ஒரு மந்திரம் கொடுக்க சொல்லு குதிரை விட வேகமாக வர்றதுக்கு மந்திரம் என்ன தான் சொல்ல இது எனக்கு பிரச்சனையாக இருக்குது சொல்ல நான் சாகா டிரைவரு அந்த வீலில் தூக்கிட்டு ஓடக்கூடாது கடவுள் நான் ஊந்துடும் எப்போ சொன்னோம் அப்பயே உண்டு ஓடும் அது நடையில் நான் கூட என்ன ஆயிட வீணா போயிச்சு மேலே இது கீழே விழாமல் ஏற்றுன்னு போனான்டா எத்தனேட்ரு முடிஞ்சு ஜாலமாக ஆறு வீல் தான் ஆறு வீல் ஒன்றா அடிக்க எடுத்து வந்துடுவேன் இந்த மூணு வருஷத்தில் நான் கற்றுந்த என்னடாண்ணா அந்த கேள்விக்கு என்னால் முடிஞ்சுதான் நான் செய்யணும் அவ்வளோதான் முடியாததான் விட்டுடணும் நான் முடியாதது மேலே தான் அக்கறை வச்சுங்கிறேன் என் பிரச்சனை எங்கடாண்ணா எது எனக்கு முடியாதோ அதை தான் நான் முடியுமான்னு போராடன்னுக்குறேன் என்ன சொல்கிறேன் நான் ஒட்டி கூட சொல்லிப்பட்றேன் ஒத்து பண்ண நீங்களே கூட யாரும் ஒத்துப்பீங்கன்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு பேர் கூட ஒத்துக்கவே மாட்டீங்க எதுவும் முடியாது அதுதான் போரானு நினைப்பீங்க அது உங்களுக்கு அவமானமாகவே தெரில எனக்கு அசியமாக இது நீங்கள் துக்கப்படுறது காரணம்னா உங்களுக்கு எது முடியாது அதை தான் நீங்கள் போரா நிற்கிறீங்க முடியத்தெல்லாம் செஞ்சுட்டு போகலாமா இல்லையா செய்யவே மாட்டான் முடியத்தை செய்யவே மாட்டான் அது அவமானம்னு வர சொல்லி கொடுத்துட்டான் அதை வர உனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டான் உனக்கு முடியாது அதை செய்ய முடியாது அது அவமானம்னு உனக்கு சொல்லி கொடுத்துட்டான் அதான் உன் பிரச்சனையே நீ அங்கே துக்கப்படுற பாரு அவனாலும் முடியதில்லைன்ற கூஸ் கவுறான்ல அவனாலும் இல்லை நீ போய் கழுவா மாநகராட்சியில் வேலை செஞ்சு பெருக்கிறான்ல நீ போய் செய்யா அங்கே போட்டி போவே பாரு ஏன் ஏன்டா அங்கே போய் போட்டிக்கு போகல பியா வாரன் கையில் அந்த சம்பளம் இறங்கி போய் ஓட்டை எடுத்துட்டு ஏன்டா அங்கெல்லாம் போட்டி போக மாட்டேன்றீங்க என்ன உங்கள் பிரச்சனை முடிவு வெட்டுறேன் முடி வெட்றான்றில்ல அவனை இன்னும் அசியமாக சொல்கிறேன் முடிவு வெட்டுறேன் நீ உன் ஃப்ரெண்ட்டை கூப்பிட்டு வச்சு முடிவு வெட்டுறேன் எல்லோருமே முடியுமா முடியுமா அங்கெல்லாம் போட்டிக்கு போனியா பாரு என்ன பிரச்சனை உனக்கு அப்போது இது முடியும் இது முடியாது இது மு இதெல்லாம் முடிஞ்சால் நல்லவன் இதெல்லாம் முடிஞ்சால் ஆளு நீ சொல்லி கொடுத்துக்கிறான் உனக்கு அதானே உன் பிரச்சனை உன் மண்டை ஃபுல்லாக மசாலா இல்லைப்பா அது வறுத்துட்டான் உள்ளோ மூளை கூப்பிட்டு போய் எடுத்து அறுத்து போட்டு வறுத்து கொடுத்து போட்டு உள்ளே வச்சிட்ட உடனே அந்த வாசனை வந்து நினைக்கிறேன் சோம்பு போட்டால் சோம்பு வாசனை இல்லை ஆமாம் நீ பெப்பர் சிக்கன் ஆகிட்டுக்கிற இல்லை சில்லி சிக்கன் ஆகிட்டுக்கிறேன் இல்லை ஆனியன் சிக்கன் ஆகிட்டுக்கிறேன் அரிசி ஒர்ஜினல் சிக்னலே காண இங்கே நொட்டை இது இது என்ன புரிஞ்சிச்சா எவ்வளோ அசிங்கம் தெரியுதா அப்போ என்ன பண்ணக்கூடாது நான் கடவுள்கிட்ட முடியாது கடவுளே எனக்கு புரிய வச்சிட்டேன் என்ன பண்ண முடியாது என்னால் முடியாது இது என்னால் முடியா முடியாது முடியுமா முடியாது நீயே பில்டிங் கட்டி குத்தியா ஆசை பண்ணி தாஜ்மஹால் கட்டி கொடுத்தான் அவனை கட்டி கொடுத்தான் கட்டி கொடுத்த விரலை எடுத்து நான் தவிர அவனை கட்டினான் சொல்ல சொல்லுங்களேன் சும்மனா வரலாறு போய் சேமாத்து போயிடும் அப்படித்தானே அதனால் என்ன நான் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் கடவுள்கிட்ட போய் அவரை ஒரு நல்ல புத்தி புத்திசாலி ஆக்கிட்டுங்கோ இல்லை அவ்வளோ ஒரு புத்திசாலி ஆகிட்டு என் பொன்னாட்டி புத்திசாலி ஆகணும் நான் கடவுள்கிட்ட எவ்வளோ வேணா ஆகுவா இல்லை ஏன் பொன்னாட்டி போய் இந்த ஆளுக்கு ஒரு நல்ல அறிவு கொடுங்க இந்த ஆளுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிங்கிறான் அவனுக்கு ஒரு நல்ல அறிவு கொடுங்க அவங்க போய் கடவுள்கிட்ட கேட்டேன் எனக்கு கொடுப்பான் நான் எப்போ பார்த்தாலும் பேசினதுக்கு போகிறேன் அப்படித்தானே முடியுமா அப்போ கடவுள்கிட்ட போய் கேட்டால் என்ன பண்ண முடியாது நீ கேட்கறதுனால என்ன பண்ண மாட்டான் ஒன்று என்ன சொல்கிறான் உனக்கு என்ன சொல்லித்தரேன் கடவுளே உன்னால் ஒரு மாதிரி பிடுக்க முடியாதுரா எல்லாம் யாரால ஆனது என்னால் ஆனது நான் தான் இங்கே தீர்மானம் ஐஆம் த அத்தாரிட்டி ஐஆம் த உனக்கு என்ன டிசைட் நான் தான் நீ என்ன பண்ணுற சந்தோஷமாக அந்த மட்டும் செஞ்சு நீ என்ன பண்ணுகிற சார் அது மட்டும் தான் என்னால் செய்ய முடியல வேறெல்லாம் சொல்லுங்க கடவுள்னா சொல்லி அனுப்புகிறான் சந்தோஷமாக அந்த மட்டும் செய்யன்றான் நீ என்ன செய்கிற அதை மட்டும் செய்ய மாட்டேன் நான் என்ன செய்வேன் இதுக்கு தான் பக்தி எல்லாம் பூவை பரிச்சை வந்து கல்லில் போட்டு அது மட்டும் என்னால் முடியும் புரியுதா ஏன் செஞ்சானுங்க நினைக்கிறீங்க ஒரு சிலை வச்சு சாமி கும்பிடுச்சனால் முடியும் முடியதெல்லாம் செஞ்சுருந்தானுங்க முடியும்னு செஞ்சுருந்தானுங்க நீ நான் அதை பார்த்து மாதிரி செய்யலாம் நினைக்கிறேன் அவனுக்கு முடிஞ்சுது அதை செஞ்சான் எனக்கு முடிஞ்சுது அவனுக்கு முடிஞ்சது பொம்மை வச்சு எனக்கு முடிஞ்சுது இன்னும் இன்னும் காஸ்ட்லியா இன்னும் கம்பீரமா இன்னும் தெம்பா இன்னும் போதையா நீ தான்டா விசேஷம் அதுக்கான சொல்ற சரி அதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லாமல் நீ விசேஷம் சொல்ல நீ விசேஷம்னா விசேஷம் வர்த்தி தப்புன்னுவ அது வட மொழிடா விசேஷம் சொல்ல அது சிறப்புன்னு சொல்லுன்னுவ குற்றம் கண்டுபிடித்து வேலையா போயிடுச்சு உனக்கு உன்னால அதான் முடியும் உங்களுக்கு என்ன முடியும் நான் என்ன சொல்லுவேன் நான் பிரச்சனையோடு இருக்கிறேன் என்ன நான் என்ன புரிஞ்சுப்பேன் இருக்கிறேன்னு புரிஞ்சுப்பேன் பிரச்சனையை விட்ருவேன் நீ நான் புரிஞ்சுப்பேன் பிரச்சனையை புரிஞ்சுப்பேன் இருக்கிறதை விட்டுருவேன் அப்போ முடியாது என்னால் என்ன பண்ண முடியாது முடியாது கடவுள்னா உணர்த்த பார்க்குறான் எனக்கு எப்போது நீ முடியாதுன்னு உணர்றியோ அன்றைக்கே உனக்கு வாழ்க்கை மறந்துச்சு இந்த மூணு வருஷத்துக்கு காலமாக நான் வேறு மாதிரி ஆகிட்டேன் என்னால் முடியாது பட முடியாது நீ துயரம் பட முடியா அது அரசே பட முடியாது என்னால் பண்ண முடியாது என்னால் துக்கம் போகிறதுக்கு என்ன இது ஒத்த என்ன பிறகு வச்சிட்டேன்ல சாவடிக்கு பார்த்து நீ தானே தனியாக உடனேலாம் வந்து என்ன சாவடிக்கு போகிறான் கடல் தான் என்ன பண்ண போகிறான் என்ன சாவடிக்கு தான் யார் தான் பிறப்பு கொடுத்தது யாரும் அவன் தான் என்ன பண்ண போகிறான் எனக்கு யார் போய் ரெண்டு பேரும் சிவன் ஏமன் சொன்னால் அது அவன் பிரச்சனை ரெண்டு பேர் யார் தான் எனக்கு ஒரே ஆள் தான் வேறு ஆளாக வரப்போகிறான் எனக்கு ரெண்டு பேரும் வேறு வேறு கிடையாது எவன் என்னை பிறக்கு வச்சினா அவன் தான் என்ன பண்ண போகிறான் என்ன சாவடிக்கு போகிறான் நான் அது வரைக்கும் என்ன பண்ணலாம் இவ்வளோ தான் மேட்ரு சைட்டில் என்ன என்ன பேசுனா என்ன பண்ணா சரலா உன்னால் முடியாது சரலா எட்டி எட்டி ஏக்கிரி இட்டி குச்சால்னா பண்ண முடியாது அது எட்டடி சரலாம் அந்த மாங்காய் உன்னால பண்ண முடியாது ஒரு மாங்காவே மயிர் கொடுக்க முடியாது உன்னால் என்ன பண்ணேன் ஒரு கொம்பு கடை வச்சுக்கோ சரலா இருந்தால் கப்பில் காது வச்சுதில்லை பார்த்துக்கோ அதான் கடவுள் அதான் ஆன்மீகம் ஆன்மீகம்னா கப்பை தட்டி யோசனை சொன்னாலாம் நெனைச்சிக்க போகிற கப்பை எடுத்து வச்சுக்கோ கப்பை பார் காது வச்சதில்லை அதான் ஆன்மீகம் ஆன்மீகன்னா என்ன இந்த புரிதல் தான் எந்த புரிதல் தான் எல்லாம் என்னால் முடியாது எல்லாம் எனக்கு எனக்கே எனக்கா ஒன்றும் கிடையாது நான் ஏ செத்துப்பட்டு என்ன பண்ணுவேன் அப்போ கப்பு கட்டுறார் காது வச்சுதான் பார்த்துங்க புரிதான சார் என்ன ஆன்மீகன்னா இது ஆன்மீகன்னா என்ன கப்பில் வச்சுக்கிற காது முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இது இப்போ இந்த கேள்வி எந்த மாதிரி கேள்வியை எங்கே போய் முச்சிக்கணும் இன்னையே அப்படின்னா நான் கடவுள்கிட்ட வேண்டதெல்லாம் வேஸ்ட்டு தவம் பண்ணுறேன்ற பேர்லாம் அசிங்கம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தியானம் பண்ணி அங்கே போய் நிற்கணும் தியானம் மட்டும் வெளியே வந்தால் என்ன ஆகணும் சிரிச்சின்னு வரணும் தெரியில்லை உங்களுக்கு அதுக்கு வரலடா நாங்கள் இங்கே எதுக்கு வரல அவற்றி அதெல்லாம் சிரின்ற நான் ஆன்மீகன்னா கப்பு காது புரிஞ்சிச்சா ரெண்டே சந்தர்ப்பம் தான் ஒன்றும் சந்தோஷமாக இருக்குது இல்லை நன்றியோடு இருக்குது ரெண்டு சந்தர்ப்பம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது